2021 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியனின் வெற்றி செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு 12,329 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் வேதரத்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடுத்தார். அந்த மனுவில் தொகுதி முழுவதும் 60 கோடி ரூபாய் அளவிற்கு பண பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும் இருவேறு சமூக மக்களிடையே விரோதத்தை தூண்டியும் பரிசு பொருட்களுக்கான டோக்கன்களை விநியோகித்ததாக தெரிவித்தார். மேலும் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை சுமார் 7,000 பேருக்கு பட்டா வழங்குவதாக பொய்யான வாக்குறுதி அளித்தும் வெற்றி பெற்றுள்ளதாக மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிகார துஷ்பிரயோகம் மூலம் வேதாரண்யம் நகராட்சி ஆணையர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை தனது தேர்தல் முகவர்கள் போல பயன்படுத்தியுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி தண்டபாணி விசாரித்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது 2021 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியனின் வெற்றி செல்லும் என்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி குற்றச்சாட்டில் முகாந்திரமில்லை என கூறி திமுக வேட்பாளர் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.